வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். என்னமே சங்கீத் ஜெகதேசன். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரம்ஜான் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து நான் அன்பாக்ஸ் வந்து என்ன பண்ணணும், பார்பிக்யூ நேஷன் வடப்பண்ணிலேருந்து வாங்கியிருக்கேன் நான். இது 999. இதோட பேக்கோட ரேட் வந்து 999. இது அவங்களோட ஆப்பில் வாங்கினா ஆஃபரில் கிடைக்கிது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கேன். 200 ருபீஸ் மேலே ஆஃபர் வருது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த 999 ரம்ஜான் ஸ்பெஷல் பாக்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எங்கள் ஹஸ்பண்டும் இன்றைக்கி என்னோட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஹஸ்பண்ட் பைப்பர் அப்படியே கத்தியை பார்த்தோன்னு ஒதுங்குறாரு, நான் குத்திட போகிறேன்னு சொல்லிவிட்டு. இங்கே பார்ப்போம், டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்துட்டு மயோனைஸ் கொடுத்துருக்காங்க, க்ரீன் சட்னி, குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. எப்படியும் வந்துட்டு 8 குலோப் ஜாமுன் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 8 குலோப் ஜாமுன் இருக்குது. அண்ட் வந்துட்டு டேட்ஸ் அண்ட் கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா க்யூட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பேக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லாயிருக்கு, பேக்கிங் சூப்பராக இருக்குது. இது வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க, நம்ம பேக்கிங் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த அட்டை பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன வந்துருக்குன்னா இது வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பேக்கிங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ரைத்தா, இது ரைத்தா. அண்ட் வந்து இது வந்து ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, இந்த கிரேவின்னு போட்டிருக்கு இதில். இது வந்து டால் மக்னி, இது சிக்கன் கறி. இது இங்கே பாருங்கள் எல்லா பேக்கிங் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ப்ரான் அண்ட் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் க்யூட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க எங்கள் பசங்கள்லாம் கூட. இது வந்து சாலட் கொடுத்துருக்காங்க, மட்டன் கொடுத்துருக்காங்க, மட்டன் கிரேவி மாதிரி. இது வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, இங்கே பாருங்கள் சைஸ் நல்லாவே இருக்குது. இது உங்களுக்கு குவான்டிட்டி சிக்கன் தந்தூரி கொடுத்துருக்காங்க, சிக்கன் டிக்கா, சிக்கன் டிக்கா அண்ட் சிக்கன் விங் கொடுத்துருக்காங்க, பரோட்டா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ப்போம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது பேக்கேஜில், ரொம்ப நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் தந்தூரி எடுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க இதில், இங்கே பாருங்கள் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா இங்கே பாருங்கள் 2 பீஸ் இருக்குது. டேஸ்ட் பண்ணுறேன் நான் இது. இங்கே பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது, சான்ஸே இல்லை, நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள் தந்தூரி வந்து 2 பீஸு சாப்பிட்டு ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாலட் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் சாலட் இது, இதுவும் நல்லா குவான்டிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் அண்ட் ப்ரான் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் ப்ரான் வந்து செம்ம, பாருங்கள் பார்க்கவே பாருங்கள் செம்ம எண்ணியாக இருக்குது, ட்ரை பண்ணுறேன் நான், வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே தான், நல்லா கிறிஸ்பியாக இருக்குதும், நல்லா காரம் உள்ளே ஏறி இருக்கு. நம்ம எப்படி பார்பிக்யூல எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்தாலும் அந்த ஒரு டேஸ்ட்லாம் மாறல, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ்ஷு கேட்கவே வேண்டாம், நல்லா சாஃப்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் நல்லா கிரில்ல வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபிஷ்ஷை, ரொம்ப சாஃப்டாக நல்லா எண்ணியாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பராக இருக்கும், நல்லா காரம் உள்ளே ஏறி, நல்லா ஃப்ளேவர், நல்லா காரெல்லாம் நல்லா ஊறி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, முதல்ல ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சீரியஸ் சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் டிக்கா அண்ட் சிக்கன் விங்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் இது விங்ஸ் வந்து நல்ல குவான்டிட்டியே வச்சுருக்காங்க, நல்லா வந்துட்டு 6 பீஸ் 7 பீஸ் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி டிக்கா வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் பார்க்கவே நல்லா எண்ணியாக இருக்கு,
சாந்தியில் வேறு லெவல் இல்லை, வேறு லெவலில் இருக்குது, அடி தூள்ன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு குவான்டிட்டியும் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ரெண்டு பேருக்கு மேலே மூணு பேரே சாப்பிடலாம். என்னை பொறுத்த ரைஸ் மட்டும் தான் கம்மி, பரோட்டாலாம் சாப்பிட்டா மூணு பேரே சாப்பிட்லாம். நல்லா நல்லா கொஞ்சம் இதுவாக சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றவங்க ரெண்டு பேர் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், மட்டன் கிரேவி நல்லா பாருங்க, எம்மியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஆயில் போட்டு நல்லா எம்மியாக இருக்குது. த்ரீ பீஸ் கொடுத்துருக்காங்க, கிரேவி நல்லாவே இருக்குது. டேஸ்ட் பார்ப்பா, அதுவும் பெப்பர் வந்து போட்டு ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. பெப்பரு அந்த ஒரு கீயோட ஸ்மெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் டால் மக்கனி கொடுத்துருக்காங்க, இது வெஜ்ஜு. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். சாஞ்சையில் ரொம்ப என்ன எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு திக்கு இதுவாக நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பரோட்டாக்கு அண்ட் நானுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல திக்கு இதுவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, சாஞ்சையில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கொஞ்சம் வந்து வெஜ்ஜு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வெஜ் குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பரோட்டாக்கு சால்னா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. நல்லா பாருங்க, ஆயில் நல்லா மிதக்குது, நல்லாவே இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன், பட்டர் சிக்கன் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், பட்டர் நல்லா மேலே தெரியுது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், பட்டர் நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். பட்டர் நல்ல பட்டர் சிக்கன் நல்லா எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பார்ப்போம் இப்போது. வேறு லெவல் இருக்கும் இது வந்து. நானுக்கு பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கல் தோசை அதுக்குனா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே பார்க்கும்போதே தெரியும், இதுலேயும் ஒரு த்ரீ பீஸ் போட்டிருக்காங்க. த்ரீ பீஸ் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பிரியாணி ட்ரை பண்ணுவோம். பிரியாணி குவான்டிட்டி பாருங்கள், இதுதான் பிரியாணி குவான்டிட்டி. ஒரு எக் வச்சுருக்காங்க, அண்ட் இது இது பாருங்கள், ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு எக் வச்சுருக்காங்க, அண்ட் பிரியாணி. பிரியாணிலேயும் வந்துட்டு பீஸ் இருக்குது. சிக்கன் பிரியாணி தான் இது. இது பாருங்கள், நல்ல குவான்டிட்டி, நல்லாவே இருக்குது. டேஸ்ட் பார்ப்போம் இப்போது. ஆஸ் யூஷுவல் பார்பிக்யூ நேஷன் பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல காரம் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கிருக்கு. அண்ட் பிரியாணி கறியிலும் நல்ல காரம் உள்ளே இறங்கியிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லைன்னா இந்த பிரியாணி கறியோடு சேர்த்து கூட இந்த ஒரு சிக்கன் லெக் பீஸும் கொடுக்குறாங்க, அதுதான் ஹைலைட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்ஸும் கிரேப்பும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குலாப் ஜாமுன் டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல குட்டி குட்டி பீஸாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எட்டு பீஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜாமுன் வந்து நல்லா உள்ளே ஊறி நல்லா இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது, எம்மியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் சூப்பர் பாயாசம். ரம்ஜானுக்கு பாயாசம் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது, ஃபினிஷிங் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா எம்மியாக திக்காக இருக்குது, திக்காக இதுவாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம. பாயாசம் ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ஓகே. கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மயானஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன கப்பில், அண்ட் வந்து க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு கப் பச்சடி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு பரோட்டா சொன்னதில் இதை பாருங்கள், நல்ல பரோட்டா கொடுத்துருக்காங்க. இது நல்லா வந்து ரெண்டு பரோட்டா கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பரோட்டாவே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரெண்டு பரோட்டா கொடுத்துருக்காங்க, நல்ல பெருசாகவே இருக்குது. நல்லாவே ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம், இல்லை நல்லா சாப்பிட்றோம் ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி இருக்குல்ல ரம்ஜான் ஸ்பெஷல் பேக்கு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா, நான் வந்து ஜொமேட்டோ ட்ரை பண்ணேன், நேஷன் ஆப்பில் வாங்கினேன். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வந்து ரேட் வந்துட்டு 1000 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் வந்து 999 போட்டிருந்தாங்க.
அண்ட் இதோட டேக்ஸோட சேர்த்து வந்து 1050 வந்துச்சு. ஆனால் ஆஃபர் போக வந்துட்டு உங்களுக்கு வந்து 800 சம்திங் தான் நான் பே பண்ணேன் இதுக்கு. 250 ருபீஸ் ஆஃபர், நல்ல ஆஃபர். கண்டிப்பாக நீங்கள் ஆப்பு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி 250 ருபீஸ் ஆஃபர் வருது. நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கிலலாம் ட்ரை பண்ணிங்கன்னா 100 தான் ஆஃபர் வருது உங்களுக்கு. இங்கே நான் பேசிகிட்ருக்கேன், ஆனால் என் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் வந்து முன்னாடி இவங்க பேசிகிட்டு இருந்தேன். இது இது வந்துட்டு நீங்கள் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவோட நீங்கள் அவங்களோட ஆப்பில் ஆட் பண்ணால் நல்லா வந்து நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. 250 ருபீஸ் மேலே உங்களுக்கு ஆஃபர் வருது அதில். அதனால் இது நான் வாங்க அந்த 800 ருபீஸ் தான், 250 ருபீஸ் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஐடியா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறது வந்து 800 இவ்வளோ கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ப்ரைஸாக நான் நினைக்கிறேன், நல்ல டீலாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எல்லாம் சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கொரோனா டைமில் எல்லோரும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, தயவு செய்து கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க, ரொம்ப உள்ளேயே அழுத்தி வச்சுக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் லெட் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லோரும் யார் வீட்லேயும் ஒருத்தருக்கு யாருனா கொரோனா இருக்கா மாதிரி இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு, அதனால் சேஃபாக இருங்க. அதே மாதிரி கொரோனா வந்துச்சு வெளியில் சொன்னால் அசிங்கமாக இருக்குமோ அப்படிலாம் தயவுசெய்து வைக்கப்படாதீங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கக்கிட்ட கால் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த லெட் அவுட் மாதிரி இருக்கும். இது நான் சொல்கிறேன்ட்டு தப்பாக நினைக்காதீங்க, இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். கொரோனா பேஷண்ட்டுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலிக்கோ யாருக்குனா முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள், யாரையும் ஒதுக்காதீங்க. அதே மாதிரி நமக்கு இப்போ வந்துருச்சுன்னா சொல்ல அசிங்கப்படாதீங்க, சொல்லுங்கள் வெளிப்படையாக. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ தயவுசெய்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி கொஞ்சம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகும். ஆக்சுவலாக இதை இப்போ நிறைய நான் கேள்விப்படுறது வந்து கொரோனானால டிப்ரெஷனில் போயிடுறாங்க தான் கேள்விப்படுறேன், அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க, பாசிட்டிவாக இருக்கவங்ககிட்ட பேசுங்க, உங்களுக்கு அதுவே பார்த்து ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அதில் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Love all, serve all. Thank you, friends. Bye.